ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்வீட் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டான ஸ்பைஸியான பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீச் சைட், ரோட் சைட்லலாம் வந்து மசாலா சுண்டல் வாங்கி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி எல்லாருக்குமே பிடிச்ச மசாலா சுண்டலை வந்து வீட்டில் எப்படி ருசியாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாலு மீடியம் சைஸ் ஆனியனை இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளி, எட்டு பல் பூண்டு, ரெண்டு துண்டு இஞ்சி, ஒரு எட்டு காஞ்ச மிளகாய். பச்சை பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம அதை குக்கருக்கு மாற்றிட்டு தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வேக வச்ச சுண்டலெல்லாம் வந்து நான் இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து முழுசு முழுசாக அப்படி இருக்கக்கூடாது. நல்லா பாதியை வந்து பார்த்திங்களா நான் நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு மத்தோ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒன்று ரெண்டு அங்கங்கே முழுசு முழுசாக இருக்கணும். அப்போ தான் சுண்டல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆனியனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா ஆயிலில் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது ஆறுனது இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மசாலா தான் வந்து நம்ம சுண்டலுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டையும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்ல அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க விட்டுலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா மசாலாலாம் கொதிச்சு கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கிற அந்த சுண்டலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சு கிளறிட்டே இருங்க. அந்த சுண்டல்லாம் வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், மசாலாவும் சுண்டலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்காகி கலர்லாம் சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலையை தூவிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பட்டாணி மசாலா சுண்டல் ரெடி. இந்த பட்டாணி சுண்டலில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தூவிட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல. இந்த மழை காலத்தில் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.